எழுபத்து மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஊட்டியில் அதிக வெப்பம் பதிவாகி உள்ளது ஞாயிறன்று மதியம் இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது இது இயல்பை விட ஐந்து புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியது கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார் காங்கிரஸ் நாட்டின் நலனில் இருந்து வெகுதூரம் விலகி சென்றுவிட்டது இந்தியாவின் வெற்றி சாதனையை பார்த்து காங்கிரஸ் வெட்கப்பட ஆரம்பித்துவிட்டது நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்க காங்கிரஸ் சதி செய்கிறது இதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மோடி கூறினார் மதுபான கொள்கை வழக்கில் கைதான டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது மனைவி சுனிதாவுக்கு அளித்த அனுமதியை சிறை நிர்வாகம் ரத்து செய்திருப்பது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது ஆனால் சிறை உதிப்படி கைதிகள் வாரத்திற்கு இருமுறை மட்டுமே தங்களை சந்திக்க வருபவர்களிடம் பேசலாம் என திகார் சிறை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது ஒட்டுமொத்த நாடும் இந்தியா கூட்டணி அரசு அமையும் என்ற மனநிலையை ஏற்படுத்தியுள்ளதாக ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார் இதனால் பாஜகவினர் மன உளைச்சலில் இருக்கின்றனர் அவர்களின் நானூறு என்ற படம் பிளாப் ஆகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்கங்களின் சம்மேளன மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடந்தது தமிழக அரசு உயர்த்திய ஐந்து மடங்கு மின்கட்டணம் ஜிஎஸ்டி வரியால் தான் அரிசி விலை உயர்ந்துள்ளதாக அரிசி ஆலை உரிமையாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர் தூத்துக்குடி சேரகுளத்தில் சுவாமி விவேகானந்தர் மெடிக்கல் மிஷன் மருத்துவமனையில் வீடு தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உபயதாரர் வழங்கிய இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ வாகனத்தை திருக்குறங்குடி ஜீயர் சுவாமிகள் அர்ப்பணித்தார் ராமானுஜர் காலத்திலேயே வீடு தேடி மருத்துவம் இறந்ததாகவும் ஆட்சிகள் மாற்றத்தால் மறைக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் பேசினார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர் தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருப்பதி வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது இன்று பக்தர்கள் வருகை அதிகமாக இருந்ததால் வைகுண்டம் கியூ காம்ப்ளக்ஸில் உள்ள முப்பத்தோரு அறைகளில் சுமார் பதினெட்டு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர் கோவை வெள்ளியங்கிரி மலை கோவிலில் சுயம்பு வடிவில் இருக்கும் சிவலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் இன்று மதியம் திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூரைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயது புண்ணிய கோடி நண்பர்களுடன் மலை ஏறினார் ஒன்றாவது மலை ஏறும்போது திடீரென மயங்கி விழுந்த புண்ணிய கோடி ஹாஸ்பிடல் செல்லும் வழியிலேயே இறந்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்த புலிவளம் கிராமத்தில் ஸ்ரீ கமல கருங்காலி வராகியம்மன் கோவில் உள்ளது இங்கு மூன்றரை அடி உயரத்தில் கருங்காலி உலக்கை பிரதிஷ்டை செய்யப்பட்டது திரளான பெண்கள் வேண்டும் மரமளிக்க வேண்டி கருங்காலி உலக்கைக்கு பூஜை செய்து வழிபட்டனர் திருவனந்தபுரம் அருகே பௌர்ணமிகாவு கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உருவாக்கப்பட்ட பதினெட்டு புள்ளி ஐந்து அடி உயரம் கொண்ட காளி சிலையின் கேரளா நோக்கிய பயணம் ஞாயிறன்று தொடங்கியது கர்நாடகாவின் பெலகாவியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் காங்கிரஸ் இளவரசருக்கு இந்திய மன்னர்கள் மீது மரியாதை இல்லை அவர்களை தொடர்ந்து அவமானப்படுத்தி வருவதாக கூறினார் நவாபுகள் நிஜாம்கள் சுல்தான்கள் பாதுஷாக்கள் ஆட்சியில் மக்களுக்கு நடந்த கொடுமைகள் குறித்து காங்கிரஸ் இளவரசர் வாய் திறக்க மாட்டார் என்றார் மோடி ஆங்கிலேயர் கால சட்டங்களை பாஜக அரசு நீக்கியுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்தில் நமது மக்களுக்கு தண்டனையை விட நீதி கிடைப்பதை உறுதி செய்துள்ளோம் பயங்கரவாதம் தொடர்பான சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அட்டுழியங்களுக்கு எதிரான சட்டங்கள் வலிமையாக்கப்பட்டுள்ளது என கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் தனிநபர் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் போலீஸ் பிரஸ் தலைமைச் செயலகம் போன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டி இருந்தால் மே இரண்டாம் தேதி முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் குற்ற வழக்குகளில் பிடிபட்ட கார் வேன் டூவீலர்கள் மாட்டுவண்டி என ஏராளமான வாகனங்கள் எதிர்ப்புறமுள்ள பழைய பஸ் ஸ்டாண்ட் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் இன்று திடீரென தீப்பிடித்தது ஏராளமான வாகனங்கள் தீயில் கருகியது ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி கட்சி தலைவருடனான கருத்து வேறுபாடு காரணமாக டெல்லி காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து அரவிந்தர் சிங் லவ்லி ராஜினாமா செய்தார் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி இடஒதுக்கீட்டை நீக்க பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது நாங்கள் இடஒதுக்கீட்டை ஆதரிப்பவர்கள் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார் ஒவ்வொரு ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பணியை மோடி செய்தார் காங்கிரஸ் எப்போதும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களை எதிர்க்கிறது பழங்குடியினர் நலனுக்காக காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார் ஜனநாயகம் ஆபத்தில் உள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது தோல்வி பயத்தில் இதுபோன்று பேசி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் இந்தியா முதல் மூன்று பொருளாதார நாடுகளில் ஒன்றாக வருவதை யாராலும் தடுக்க முடியாது என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் பிரதமர் மோடிக்கு தொலைநோக்கு பார்வை உள்ளது இன்னும் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் நாங்கள் வறுமையை முற்றிலும் ஒழிப்போம் என்றும் தெரிவித்தார் ராமர் கோவில் திறப்பு விழா அழைப்புதலை நிராகரித்தவர் தற்போது போட்டுக்காக ராமர் கோவிலுக்கு செல்கிறார் இது கடவுளுக்கு செய்யும் துரோகம் தாமரை சின்னத்துக்கு வாக்களித்தால் இலவச ரேஷன் கிடைக்கும் காங்கிரசுக்கு வாக்களித்தால் உங்களின் சொத்துகள் கணக்கிடப்படும் என அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி பேசினார் அயோத்தி சென்ற ராகுல் ராமர் கோவிலுக்கு செல்லாதது அவர் இந்துக்களை வெறுக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது என கோவை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் எல்முருகன் தெரிவித்தார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இந்து அறநிலையத்துறையே இருக்காது அதை ஒழித்து விடுவோம் என தன் யாத்திரையின் போது அமித்ஷா அறிவிக்கவுள்ளதாக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூறினர் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள துர்கையம்மன் கோயில்கள் என பல கோவில்களுக்கு செல்ல அமித்ஷா முடிவெடுத்துள்ளதாகவும் கூறினர் தேனி ஸ்ரீ சிவகணேச கந்த பெருமாள் கோவிலில் வராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வராகி அம்மனை தரிசித்தனர் துபாயில் புதிதாக உலகின் மிகப்பெரிய ஏர்போர்ட் அமைக்கப்படவுள்ளதாக ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தும் தெரிவித்துள்ளார் முப்பத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கட்டப்படவுள்ள புதிய ஏர்போர்ட் அங்கு தற்போது உள்ள சர்வதேச ஏர்போர்ட்டை விட ஐந்து மடங்கு பெரியதாக இருக்கும் என்று கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது இளைஞர்கள் படிப்புடன் ஏதேனும் ஒரு விளையாட்டையும் தங்கள் அன்றாட வழக்கங்களில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் உடலையும் மனதையும் விழிப்புடனும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக்கொள்ள உதவும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் திட்டம் அமல்படுத்தப்படும் என ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார் நீலகிரி அரசு பாலிடெக்னிக் வளாகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்துள்ள அறையில் வெப்பம் காரணமாக நேற்று மாலை ஆறு பதினேழு முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை நூற்று எழுபத்து மூன்று கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்தது இழந்தது நிமிடத்தில் தொழில்நுட்ப வல்லுநர்களை வரவழைத்து சரி செய்யப்பட்டது தற்போது ஏர்கூலர்கள் வைத்து சீராக இயங்குவதாக மாவட்ட கலெக்டர் அருணா தெரிவித்தாா் புதுச்சேரியில் மாணவர்களின் டாக்டர் கனவினை நிறைவேற்றிட தினமலர் ஸ்காலர் ஸ்பெக்ட்ரா நிறுவனம் இணைந்து நடத்தும் நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் மத்திய அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சுகாதார ஊழியர்கள் பணியின்போது மோதிரம் வளையல்கள் அணியக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது நோயாளிகள் இருக்கும் பகுதி அவசர சிகிச்சை பிரிவு அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளிலும் அறுவை சிகிச்சை அரங்குகளில் ஊழியர்கள் செல்போன் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் பிரச்சார பாடலுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளதாக டெல்லி அமைச்சர் அதிர்ஷி தெரிவித்துள்ளார் ஒரு கட்சியின் பிரச்சார பாடலுக்கு தடை விதிப்பது வரலாற்றில் இதுவே முதல் முறை ஆம் ஆத்மியின் பிரச்சார பாடல் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை மோசமாக காட்டுகிறது என தேர்தல் ஆணையம் கூறியதாக அதிர்ஷி குற்றம் சாட்டினார் ஆவடி அடுத்த திருமலை வாயிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வெங்கடேஷ் என்பவர் வசித்து வருகிறார் இவரது ஏழு மாத குழந்தை கிரண் தகர சீட்டில் தவறி விழுந்தான் இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் குழந்தையை மீட்கும் முயற்சியில் இறங்கினர் பால்கனி வழியாக ஏறி தனது உயிரை பணையம் வைத்து குழந்தையை மீட்டனர் சிறு காயமடைந்த குழந்தையை அருகிலுள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது